ஹாய், திஸ் இஸ் தானேஷ். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்ட்ஸ் டாப் பில்லியனர்ஸ் லிஸ்ட்டில் 40th பொசிஷனில் இருந்த ஒரு மனுஷன் இப்போ பார்த்தோன்னா 1 பொசிஷனில் இருக்காரு. அப்படி என்ன பண்ண கதையில் முன்னாடி போயிட்டீங்க. 1971 எரால் மே இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் எலான் மஸ்க். அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு ஹாப்பியாக போயிட்டு இருந்த எங்களுடைய ஃபேமிலி 10 இயர்ஸ்க்கு அப்புறமா அப்பா அம்மா பிரிஞ்சிடுறாங்க. எலான் மஸ்க் அப்புறம் அவருடைய தம்பி அவங்களோட அப்பாவோடய இருக்காங்க. அப்பா வந்து எலான் மஸ்க்கு வந்து ரொம்ப கடுமையாக தெரிகிறாரு. அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டு கண்டுக்காமல் அப்படியே இருக்காரு. எலான் மஸ்க்கு இது சுத்தமாக பிடிக்கல, அதை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு ஏற்கனவே வந்து புக்ஸ் படிக்கிற ஹேபிட் அதிகமாக இருந்ததுனால அதில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பித்தார். 12 வயசில் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கம்ப்யூட்டர்லேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவருக்கு இருந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் மூலிமா ஒரு வீடியோ கேமை டெவலப் பண்ணுறாரு. அந்த வீடியோ கேம் தான் பிளாஸ்டர் அப்படின்ற ஒரு வீடியோ கேமை டெவலப் பண்ணுறாரு. இந்த பிளாஸ்டர்ன்றது ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோ கேம். இந்த கேமை ஃபர்தராக டெவலப் பண்ணவோ இல்லை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கோ அவர்கிட்ட வந்து எந்தவித சப்போர்ட்டும் பேரண்ட்ஸ் சைட்லேருந்தும் இல்லை. அவருக்கான ஏஜும் அதுவும் அந்த அப்போ வந்து அது கிடையாது. அவர் வந்து அடல்ட்டாகவும் இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கேமை வந்து வித்துடுறாரு $500. எலான் மஸ்கோடைய ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அவருடைய ஸ்கூல் லைஃப்பில் புல்லிங்கை அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். அதுவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு மோசமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்படியே அவருடைய ஸ்கூல் லைஃப் முடிஞ்சுது. அவருக்கு ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் ஆசை இருந்துச்சு. அதுவும் யூஎஸில் பண்ணணுன்ட்டு அவருக்கு ரொம்ப விருப்பம் இருந்தது. ஏன்னா அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்னு அவர் நம்பினார். ஸோ அதனால் யூஎஸ் போயிட்டு அங்கே பேச்சுலர்ஸ் டிகிரி முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ஃபிசிக்ஸில் வந்து டாக்டரேட் வாங்குறாரு. அந்த டைமில் தான் இன்டர்நெட் வந்து பூம் ஆகிட்டு இருந்த நேரம். இன்டர்நெட் மேலே எலான் மஸ்க்கு ஒரு தனி விருப்பம் அப்போ வந்து உருவாகுச்சு. அதோடைய விளைவாக தான் அவரும் அவரோட தம்பியும் சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் Zip2. Zip2ன்றது ஒரு ஆன்லைன் வெப்சைட். அந்த வெப்சைட் மூலயமா நம்ம தினமும் யூஸ் பண்ணுற பார்த்துட்ருக்க பிரிண்டட் ஃபார்மேட்டில் இருக்க நியூஸ் பேப்பர்ஸ், மேப்ஸு, எல்லோ பேஜஸ், அதாவது பிஸ்னஸ் டைரக்டரிஸ், பிஸ்னஸ் ஆட்ஸ், இதெல்லாம் டிஜிட்டலாக கொண்டு வந்தார். Zip2 கம்பெனியோடைய CEO ஆகணும்னு அவருக்கு விருப்பம் இருந்துச்சு. ஆனால் அந்த கம்பெனியுடைய மெம்பர்ஸ் அவரை ஆக விடலை, அவரை தடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியை $307 மில்லியன்க்கு வித்துடுறாங்க. அதில் எலான் மஸ்கோடைய ஷேர் $22 மில்லியன் கொடுத்துட்டு அவரை வெளியில் துரத்திடுறாங்க. ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரியான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் இப்போ நம்ம பண்ணுறதுக்கு ஒரு பயணியராக ஒரு முன்னோடியாக வந்து எலான் மஸ்க் இருந்திருக்காருன்னு தான் சொல்லணும். எலான் மஸ்க் வந்து 1999 X.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டை உருவாக்குனார். இந்த வெப்சைட் எதுக்குன்னா இப்போ நம்ம பண்ணுற டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் தான் அந்த வெப்சைட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணாங்க. கம்பெனி ஆரம்பிக்கும் போது 1000 யூசர்ஸ் இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா 1 மாதத்துலேயே அதோடய யூசர்ஸை 1 மில்லியனுக்கு கொண்டு வந்தார். அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. அதுதான் பின்னாடி பேபாலாக மாறிடுச்சு. அந்த கம்பெனியில் இருந்த டெக்னிக்கல் டீம் அப்புறம் போர்ட் மெம்பர்ஸோட எலான் மஸ்க்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதுனால அவர் அந்த கம்பெனியை விட்டு போகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இதை சுதாரிச்சுட்டு எலான் மஸ்க் என்ன பண்ணுறாருன்னா அந்த கம்பெனியில் மேக்ஸிமமாக எவ்வளோ ஷேர்ஸ் வாங்க முடியுமோ அவ்வளோவும் வாங்குறாரு. ஈபே அப்புறமா பேபாலை $1.5 பில்லியன் வாங்கிடுறாங்க. இதில் எலான் மஸ்க் 11.7% ஷேர்ஸ் வச்சுருந்ததுனால அவருக்கு $165 மில்லியன் அவர் கைக்கு வந்தது. ஏய், எனக்கே விபத்து அடிக்கலான்னு பார்த்தல நீ? 165 மில்லியன் $15 மில்லியன் வந்து கொஞ்சம் கடன் வாங்கி மொத்தமாக $180 மில்லியன் வச்சுருந்தார் எலான் மஸ்க். இந்த $180 மில்லியன்ல $100 மில்லியன் ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் உருவாக்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அதுதான் SpaceX. SpaceX எலான் மஸ்க் கரியரில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பார்த்தா கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்பத்தில் அவ்வளோ ஃபெயிலியர்ஸை சந்திச்சது SpaceX. நாசாவோட எம்ப்ளாயீஸு என்ன தான் SpaceX வந்து அவர் எம்ப்ளாய் பண்ணியிருந்தாலும் அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய மிஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. மொதல் 3 ராக்கெட்டும் அட்டர் ஃபெயிலியராக போச்சு, டிசாஸ்டராகவே இருந்துச்சு. ஆனால் அவருடைய 4th ராக்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதை கொண்டு வந்தார். அதிலிருந்து இன்றைக்கி அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்புகிற ரீயூசபிள் ராக்கெட்ஸ், அப்புறம் மனுஷங்களை வந்து மார்ஸுக்கு அனுப்புறது,
மனுஷங்களை ஒரு மல்டி பிளானட்டரி ஸ்பீஷீஸாக மாற்றுறது, இப்படி நிறைய ட்ரீம்ஸோட மிஷன்ஸோட ஸ்பேஸ் எக்ஸை வழி நடத்திட்டுருக்காரு. அந்த $180 million $60 million வச்சு டெஸ்லா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்புறம் அந்த கம்பெனியோட பார்ட்னராக மாறுறாரு. எலக்ட்ரிக் காஸ் தான் டெஸ்லாவுடைய மோட்டிவ். ஃபாசில் ஃபியூயல்ஸ் யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிசிட்டியால் ரன் ஆகிற காஸ் தான் டெஸ்லா காஸ். அதுக்கு தனியாக சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், அப்புறம் நிறைய ஐடியாஸோட சூப்பர் ஃபீச்சர்ஸோட டெஸ்லா கார்ஸை டிசைன் பண்ணுறாங்க. ரிமைனிங் $20 million சோலார் சிட்டி அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கம்பெனி எதுக்குன்னா, பொல்யூஷனில் மைண்டை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டில் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி எப்படி எஃபிஷியண்ட்டாக எலக்ட்ரிசிட்டியை ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் அவருக்கு தோணுச்சு. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் யோசிக்கிறாரு. நார்மலாக நம்ம மாடியிலலாம் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணாக்கும் அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் ப்ரொவைட் பண்ணுவோம். ஆனால் அவர் அப்படி பண்ணாமல் ரூஃபும் சோலார் பேனலும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனியாக டிசைன் கொடுத்து வேறு லெவலில் வந்து எஃபிஷியண்ட்டாக அதை வந்து மாற்றினாரு. அதுதான் இப்போ யூஎஸில் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எலான் மஸ்க் ஒரு ட்விட்டர் ஆக்டிவ் பர்சன். ட்விட்டரில் இவர் பண்ணுறத பார்த்தோன்னா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடந்துப்பார். ட்விட்டர்லேயே ட்விட்டரை பற்றி தப்பாக பேசுகிறது, அவரோட கம்பெனிக்கே அவரே ஓலை வைக்கிறது, எல்லாத்தையும் விற்க போகிறான்னு சொல்லி கேர்ள் ஃப்ரெண்ட்டை திட்டு வாங்குறது வரைக்கும் தேவையில்லாத இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆனாலும் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேரோட மார்க்கெட்டை தூக்கியும் விட்டுருக்காரு. சிக்னல் ஆப்பை ரெக்கமெண்ட் பண்ணுறது, கார்பன் டெக்னாலஜியை பூஸ்ட் பண்ணுறது, எட்ஸி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டோட மார்க்கெட்டை தூக்கி நிறுத்துறது, டாஜ் காயினை சப்போர்ட் பண்ணுறது, இப்படி பல நற்காரியங்களை பண்ணவும் செய்கிறாரு. சக்ஸஸ், ஃபெயிலியர்ஸ், கான்ட்ரவர்சிஸ், பிட்ரேயல் இப்படி எல்லாம் கலந்தது தான் எல்லாம் இல்லை பத்தலை. இன்னும் மாசா இன்னும் மாசம் I am Iron Man. Take that off. What are you? Genius, billionaire, playboy, philanthropist. Oh, this you crazy mother...